அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள். இன்று நாம் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் இந்த தினம் வந்து இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த மே தினம் என்பது தொழிலாளர்களின் உரிமையை மீட்டெடுத்த நாள் மே 1 தேதி. அதை தான் மே தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே தின கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த உரிமை பெற்று தந்த நாளை வந்து நாம் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நம்முடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் தமிழக அரசினுடைய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடையே இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இன்று நாம் வந்து தொழிலாளர் தினத்தை வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த தொழிலாளர் தினம் ஏன் கொண்டாடுகிறோம்? அந்த தினம் வந்து எதற்காக வந்து கொண்டாடப்படுகிறது சார்? அதாவது தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்வதற்கு, தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பலகாலம் போராடி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆரம்ப காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் வேலை, 16 மணி நேரம் வேலை, 17 மணி நேரம் வேலைன்னு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது கால ஓட்டங்களில் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் சிங்கார வேலர் போன்ற தொழிற்சங்க தலைவர்கள், தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் அவர்களெல்லாம் ஒரு முன்னெடுப்பு செய்து போராடியதன் விளைவாக இறுதியிலே 8 மணி நேரம் வேலை செய்யலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாளை, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதத்திலே இந்தியாவிலே முதன் முதல்ல தமிழ்நாட்டில் சென்னையில் தான் சிங்கார வேளருடைய தலைமையில் தான் அந்த விழா, தொழிலாளர்களுடைய விழா மே 1 தேதி கொண்டாடப்பட்டது. இந்த மே தினத்தை வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாளாக இந்தியாவிலே முதன் முதல்ல நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் மே தின விழாவை தொழிலாளர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக சம்பளத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவித்தது இந்தியாவில் முதல் முதல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தொழிலாளர் தினத்தை கொண்டாடிட்டுருக்கோம். இந்த அதாவது இது வந்து கொரோனா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பாதிக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் வந்து குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு வந்து தமிழக அரசு என்ன செய்தது அவர்களை காப்பாற்றுகிறது? எந்த நாட்டு தொழிலாளராக இருந்தாலும் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களாகவே நினைத்து கருணை உள்ளத்தோடு கொரோனா காலத்தில் அவர்களெல்லாம் அழைத்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அவர்களெல்லாம் உணவு தொகுப்பு, உதவித்தொகை போன்றவற்றையெல்லாம் அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி உதவி மையங்களை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே அமைத்து அவர்களுக்கு தேவைப்பட்டால் தன்னுடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு உரிய அதிகாரிகளை நியமித்து, இன்னும் ஏன் சொல்ல வேண்டுமென்றால் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று நானே இந்த துறையினுடைய அமைச்சர் என்கின்ற முறையிலே நானும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் தயாணிமாறன் அவர்களெல்லாம் நாங்கள் வந்து மத்திய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று அங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் உணவுகளை வழங்கி அவர்களுக்கெல்லாம் வெளி மாநிலங்கள் செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதிகாரிகளை வைத்து பாதுகாப்பான முறையில் அவர்களாம் வெளிநாடு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தோம். இந்த தொழிலாளர்கள் என்றால் அவங்களுக்கு வந்து முதல்ல தொழிற்சங்கம், அப்புறமா வந்து அவங்களுக்கு ஊதியம், ரெண்டாவது அவர்களுக்கு வந்து காப்பீடு, அவங்களுக்கு வந்து மருத்துவம், இதை செய்து கொடுக்க குறிப்பாக மருத்துவம் அவர்களுக்கு வந்து தொழிலாளர்களுக்கு மருத்துவமனைகள் வந்து தமிழ்நாட்டில் போய் வந்த இஎஸ்ஐ மருத்துவமனைகள் தமிழகத்தில் எத்தனை இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இருந்தால் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் 10 இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இருக்குது சார். அதில் வந்து 225 இஎஸ்ஐ ஈட்டுறுதி மருந்தங்கள், 225 மருந்தங்கள் இருக்குது. மருந்தங்கள் மீன்ஸ் டிஸ்பென்சரி இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அவர்களெல்லாம் போயிட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சை முறைகளையும் செய்வதற்கு ஏற்ற வகையில் அனைத்து வசதிகளும் கூடிய மருத்துவமனை இருக்குது. குறிப்பாக சென்னையில் ஐனாவரம் மருத்துவமனை இருக்கிறது. அந்த மருத்துவமனை அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த நேரத்தில் சென்றாலும் அங்கே மருத்துவ வசதி செய்யக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இரவு நேரங்களிலே தொழிலாளர்களுக்கு விபத்தோ அல்லது ஏதேனும் அவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தால் அவற்றுக்கெல்லாம் தயாராக இருக்கிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்து
ஆகவே போதுமான அனைத்து வசதிகளும் இருக்குது சார், எல்லா வசதிகளும் இருக்குது, காப்பீட்டாளர்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அது மாதிரி அதாவது விபத்தில் மரணமடையும் தொழிலாளர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு என்னென்ன நலத்திட்டங்களை வந்து தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது சார்? அதாவது ஒரு கட்டுமான தொழிலாளர் இருக்காருன்னு வச்சுங்க, இந்த கட்டுமான தொழிலாளர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சம்பவ இடத்துல அவருக்கு விபத்து நேரிட்டு அவர் திடீரென்று இயற்கை எய்த வேண்டிய மரணமடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவருக்கு உடனடியாக 500,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. இன்றைக்கு விபத்து ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவரை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள்வோம். ஒருவேளை தவறும் பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு விரைவாக உடனடியாக அந்த 500,000 ரூபாயை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்திற்கு அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்தில் இருந்து பணியாற்றும் இருந்தாரோ அந்த நிறுவனத்திலிருந்தும் உதவித்தொகை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தான் உடனடியாக எல்லா உதவிகளும் செய்யட்டோம் சார். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் முதன் முதல்ல அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களை உருவாக்கியதே நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இருந்தபோது தான். இப்போ தமிழ்நாட்டில் 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் 2,750,000 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த 10 மாத காலத்தில் 1,000,000 தொழிலாளர்கள் இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 10 ஆண்டு காலத்தில் 2,750,000, 10 மாதத்தில் 1,000,000 தொழிலாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் மீது, இந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் அதிகம் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த காலங்களில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக அதிகாரிகள் எல்லாம் அழைத்து ஆய்வு செய்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்தபோது அவர்களுக்கு 75,000 தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை இருந்தது கண்டறியப்பட்டது. உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து ஆணை வழங்கி அறிவுரை வழங்கி இந்த தொழிலாளர்களை எந்த சூழலும் பாதிக்கப்படக்கூடாது, உடனடியாக இவர்களெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அறிவுறுத்தின் அடிப்படையில் 10 நாட்களில் 50,000 தொழிலாளர்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்னா, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, தனிநபர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், விபத்து மரணம் சம்பந்தமான நலத்திட்டங்கள் 50,000 பேருக்கு உடனடியாக வழங்குவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அன்றைய தினமே காலையில் 10 மணிக்கு துவக்கி வைக்கிறாங்க. அன்று இரவு 10 மணிக்குள்ளாக ஒரே நாட்களில் 50,000 தொழிலாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் ஒரே நாளில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் பணம் சேர்ந்த வரலாறுன்னா இந்திய வரலாற்றிலே மாண்புமிகு தலைவருடைய ஆட்சி தான். இது வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறை 50,000 கொடுத்துட்டோம், 2வது முறை 1,07,000 பேர் கொடுத்துருக்கோம், இன்னும் எவ்வளோ வழங்கப்படாமல் இருக்கிறது முழுமையாக கணக்கெடுத்து முற்றிலுமாக தொழிலாளர் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும்போது இதுவரையில் 4,06,000 தொழிலாளர்களுக்கு 299 கோடி ரூபாயை முற்றிலுமாக இந்த நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 95% அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் கொடுத்துருக்கோம். அதனால தான் தொழிலாளர்களுடைய ஒரு பொற்காலமாக தளபதியினுடைய ஆட்சியை அந்த தொழிலாளர்கள் விரும்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு திட்டம், இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வராத திட்டம், அதாவது பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நம்ம வாரியத்தில் 18 ஒரு வாரியம் கட்டுமான தொழிலாளர் வாரியம். அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் கல்யாண மண்டபம் கட்டுவாங்க, மால் கட்டுவாங்க, தனிநபர் வீடுகளை கட்டி கொடுப்பாங்க, எந்த கட்டிடமான அவங்க அரசு கட்டிடமாக இருந்தாலும் தனியார் அவங்க தான் கட்டுவாங்க. ஆனால் பல்வேறு கட்டிடங்களை அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் கட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. யார், சித்தாளாக இருக்கட்டும், கொத்தனாராக இருக்கட்டும், மேஸ்திரியாக இருக்கட்டும், பெயிண்டராக இருக்கட்டும், கம்பி கட்டுறவனாக இருக்கட்டும், ஆனால் எல்லா வேலைகளும் செய்து நிர்மாணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு வீடு இல்லை என்று கவலைப்பட்டவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள். அதனால தான் இந்த ஆண்டு 10,000 வீடுகளை கட்டுமான தொழிலாளர்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு உத்தரவு போட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்கள் துறையின் கீழே தான் வந்து ஐடிஐ வருது. தமிழகத்தில் வந்து அரசு சார்ந்த ஐடிஐ எத்தனை இருக்குது, தனியார் துறை சார்ந்த
ஐடி எத்தனை இருக்குது, அரசு உதவி பெறும் ஐடி இருக்குது எத்தனை இருக்குது, இல்லை என்னென்ன வந்து கோர்ஸுகளாக இது பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து தொழில் சார்ந்த படிப்புகளை தான் இப்போ தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது. அதை பற்றி தான் சார். சார், தமிழ்நாட்டில் 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்குது, 326 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 91 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், அதான் கவர்மெண்ட் ஐடியில், 45 மேற்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்களை நானே நேரடியாக போய் ஆய்வு செஞ்சுருக்கேன். அப்படி ஆய்வு செய்யும்போது அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் கடந்து விட்டன இருக்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் அங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸ், தளவாடங்கள், உபகரணங்கள் இதெல்லாம் வந்து 50 வருஷம் ஆனால் என்ன பண்ணோம், எல்லாமே தேய்ந்து போய் மாணவர்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு ஐடியில் 45 ஐடி நேரடியாக ஒவ்வொரு இடத்தையும் நான் போய் நேரடியாக ஆய்வு செஞ்சு பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு நான் கலந்துரையாடினேன். அதாவது நீங்கள்லாம் வந்து நல்ல பயிற்சி பெறணும், நல்ல பயிற்சி பெற்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது, அந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர், நம்பிக்கையோடு படியுங்கள், பயிற்சி பெறுங்கள்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து உடனே எல்லா அதிகாரிகளும் கூட அழைச்சிட்டு போகிறேன், டைரக்டரு, ஆர்ஜேடி, டிடி, ஜேடி எல்லோரும் அழைச்சிட்டு போய் எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பெற்று மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்த காரணத்தினால் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்கார். 2877 கோடி ரூபாய் இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவதற்காக நவீன முறையில் கம்ப்யூட்டர் வாங்கிறது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, அப்புறம் கட்டிடங்களை புனரமைப்பு செய்வது, விரைவில் இந்த பணிகள்லாம் துவங்கப்பட இருக்கிறது. இப்படி தொடங்குவதன் மூலமாக நம்முடைய அண்மையிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பன்னாட்டு முதலீடுகளை 6100 கோடி கொண்டு வந்திருக்காரு. அப்படி கொண்டு வந்து பல முதலீட்டாளர்கள் மூலமாக பல தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற பொழுது அந்த தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு திறன் பயிற்சிகளை கொடுக்கணும், அவங்கள டெவலப் பண்ணணும், நவீன யுக்திகளை பயன்படுத்துவது. ஏன்னா அதாவது வந்து வேலை பெறுபவர்களாக, வேலை வாங்குபவர்களாக, தொழில் அதிபர்களாக மாறணுன்ற எண்ணத்தில் அந்த திறன் மேம்பாடு. ஆமாம், திறன் பல்வேறு வகையான திறன் மேம்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடினா ஃபிட், அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரு, வெல்டரு, டர்னரு, மோட்டார் மெக்கானிக்கு, ஒயரிங் அப்படி தான் படிப்பாங்க. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சமே இல்லாமல் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ குடிநீர் குழாய்களை எல்லா இடங்களிலும் பதிக்கின்ற பொழுது அதுக்கு பிளம்பர் தேவை. ஆகவே ஒரு 6 மாத பயிற்சி, அதுக்கு பிறகு ஒரு திறன் மேம்பாடு பயிற்சி, ஸ்கில்டு ஒரு பயிற்சி கொடுத்து அவன் போய் அந்த பிளம்பிங் வேலை செஞ்சாங்கன்னா கட்டாயமாக நிச்சயமாக ஒரு தரமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 91 ஐடியில் இந்த ஆண்டு 89% மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த சேர்ந்த மாணவர்களில் 70% இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மிகச்சிறப்பான முறையிலே போயிட்டுருக்கு இந்த திறன் மேம்பாட்டுக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. திறன் மேம்பாடு மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு. அதனால தான் இதுவரையில் 56 இடங்களில் பெரிய வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 70,000 இளைஞர்களுக்கு தனியார் தொழில் நிறுவனங்களில் நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்று தந்திருக்கோம். முக்கியமான சில நிகழ்வுகள் மட்டும் சொல்கிறேன். 56 நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொன்னேன். கும்மிடி பூண்டில் நடத்தியிருக்கோம், தஞ்சாவூர் பக்கத்தில் திருவடைமுதூர் நடத்தியிருக்கோம், திட்டக்குடியில் நடத்தியிருக்கோம், இப்படி பல்வேறுகளும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் கூட அண்மை சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறேன், விரைவில் 100,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை நிச்சயமாக மாண்புமிகு தளபதியின் அரசு உருவாக்கி தரும் என்ற உறுதியை நான் தந்திருக்கிறேன். அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, இப்போ விரைவாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திலும், தஞ்சாவூரிலும், சென்னையில் பெரம்பூரிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும், அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்திலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலும் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள், அதேமாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கி தரணும்னு எல்லாரும் போட்டி போட்டு இன்றைக்கி அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் விரைவில் 100,000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை நிச்சயமாக பெற்று தருவேன் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இன்னொன்று வந்து சம ஊதியம் சம வேலை வாய்ப்பு, இதில் வந்து உங்கள் துறையின்கள் இது கண்காணிக்கிறதுக்கு எப்படி கண்காணிக்கிறீங்க? இப்போ ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு வேலையை செய்யும்போது அவங்களுக்கு சம ஊதியம் சம வேலை வாய்ப்பு, இந்த தொழிலாளர் மேதினத்தின் நோக்கமே அதான் அவங்களுக்கு. மாநிலம் இருக்கிற அதாவது உதவி ஆணையர்,
துணை ஆணையர், இணை ஆணையர், அதே மாதிரி கூடுதல் ஆணையர், ஆணையர், செக்ரட்டரி இவங்கள்லாம் வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ மீட்டிங் நடந்து என்ன நடக்கு இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் முடிச்சிருக்குமா, நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துருக்குறோமா, சம்பளம்லாம் ஒழுங்காக கொடுத்துட்ருக்குமா, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் அவ்வப்போது கேட்டறிந்து ஒன்று ரெண்டு அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தால் அதை உடனே நிவர்த்தி செய்வோம். ஒருவேளை இல்லாமல் இருந்து தொழிலாளர்களே நேரடியாக அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். அது மாதிரி இருந்தால் உடனே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு பேசி உடனடியாக அதை நிவர்த்தி செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா விருத்தாசலம் பக்கத்தில் ஒரு ஜீரோ யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது. அங்கே இரண்டு வருஷத்துக்கு முன்பாக ஒரு 6 பேரை வேலை நீக்கம் செய்திருந்தார்கள். அதுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை சாலை மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானே நேரடியாக தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் சொல்லி, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தொடர்பு சொல்லி, விருத்தாசலம் கோட்டாட்சியருக்கு தகவல் சொல்லி, இதுவரை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கக்கூடாது, தொழிலாளர்களுக்கு முற்று செய்ய வேண்டும், அதை முடிவு கொண்டு வரணும், அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் நானே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இனியும் தொடர்ந்து இதுபோன்று பேச்சுவார்த்தைகளை வருடக்கணக்கில் நடத்தக்கூடாது, உடனடியாக வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டு அன்றைய தினமே வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி கும்மிடிப்பூண்டில் ஒரு பெரிய நிறுவனம், இங்கே கோவிந்தராஜன் ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவரும் பல ஆண்டு காலமாக இது மாதிரி இந்த பேச்சுவார்த்தை பல தொழிலாளர்கள் வேலைக்கு எடுக்காமல் இருந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. உடனே பேசி அன்றைய தினமே வேலைக்கு எடுத்துக்க சொல்லவும் அங்கங்கே அதிகாரிகள் இருக்காங்க. பாஸ்கான் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து உங்களுக்கு தான் தெரியும். மன்மு முதலமைச்சர் துடி துடித்து போய் அதாவது தொழிலாளர் மருத்துவமனை இருக்கிறான்னு சொன்னோடனே என்னை அழைத்து உடனடியாக சென்று விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு 50 மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நான் உடனடியாக நேரடியாக சென்று அந்த தொழிலாளர்களெல்லாம் சந்தித்து அவருடைய உறவினர்களுக்கும் அவர்களும் ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து மருத்துவ அலுவலரிடத்திலே கலந்து ஆலோசனை செய்து எந்த ஒரு தொழிலாளிக்கும் உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களெல்லாம் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களாம் சொந்த ஊருக்கு செல்வதற்கு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக இயக்குநரை தொடர்பு கொண்டு அந்த மருத்துவமனைக்கே பேருந்து அனுப்பி அவர்களெல்லாம் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சோம். அதற்கு பிறகு அந்த பாஸ்கார் நிறுவனத்தினுடைய அருகாமையிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போது மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு உடனடியாக நேரடியாக சென்று அவைகளெல்லாம் எந்த பதற்றமும் இல்லாமல் எந்த விபத்துக்களும் இல்லாமல் முறையாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட அடிப்படையில் நானும் நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களும் நேரடியாக சம்பந்தப்பட்டதுக்கே சென்று சற்றேறக்குறைய 5 பேச்சுவார்த்தை நடத்தி சுங்கவா சத்திரத்தில் இந்த பெங்களூர் போராட்டம் சுங்கவா சத்திரத்தில் நடந்தது. அங்கே 5 பேசி அவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் பொறுமையாக கேட்டு சாலையிலே தொழிலாளர்களுடன் நாங்களும் தொழிலாளர்களாக அமர்ந்து அவர்களிடத்திலே பண்பான முறையிலே அமைதியான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்று கேட்டபொழுது சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. உடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சகோதரி ஆர்த்தி கலெக்டர் காஞ்சிபுரம் கலெக்டர் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்ற உயரதிகாரிகளெல்லாம் கூட வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்து உடனடியாக அந்த விடுதிகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. அதெல்லாம் சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சொன்னோம். தொழிலாளர்கள் 3 இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்ட்ரைக் நடக்குது, எங்களுக்கு சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. 15,000 தொழிலாளர்களுக்கும் 13 ஊதியத்தை பெற்றுத்தந்து அவர்கள் மீண்டும் அவர்கள் அந்த விடுதியிலே தங்குவதற்கு தேவையான இருப்பிட வசதி, மின்சார வசதி, கழிப்பிட வசதி, பொது சுகாதார வசதி, பாதுகாப்பு வசதி, இத்தனை வசதிகளையும் சரியாக இருக்கிறதா எல்லாவற்றையும் பார்த்து தகுதி இருந்தால் மட்டுமே அந்த உணவு விடுதிகளை நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர் வந்து ஸ்ட்ரைக் நடந்தால் மூடிறது முக்கியம் இல்லை, மீண்டும் அந்த தொழிற்சாலையை இயக்கி அந்த தொழிலாளருடைய வாழ்க்கையில் மீண்டும் வாழணும், இல்லை குடும்பம் நடத்தணும், அந்த தொழிலாளர்கள் வந்து வாழணும். ஆகவே அந்த அடிப்படையில் மீண்டும் சுமூகமான முறையிலே நல்ல முறையிலே அந்த பாஸ்கா நிறுவனம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பில் 40% கொடுத்துருக்காரு.
உள்ளாட்சியில் வந்து 50% கொண்டு வந்திருக்கார். இன்னும் ஏன் இந்த தொழிலாளர்களுடைய மே தினம் வர காரணத்தை நான் சொல்கிறேன், நம்முடைய இதுவரையிலும் இந்தியாவில் யாரும் செய்யாத ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார். அதாவது ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண் ஆட்டோ டிரைவர் இருக்காங்களே, பெண்கள் டிரைவராக இருக்கக்கூடிய பெண் ஓட்டுநர்களுக்கு 500 பெண்களுக்கு 1,00,000 ரூபா ஒரு ஆட்டோ வாங்கிறதுக்கு மானியமாக, 500 பெண்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு இன்றைக்கு 5 கோடி ரூபாய் இன்றைக்கு மானியமாக வழங்கி விரைவிலே 500 பெண்களுக்கு 500 மகளிருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்க இருக்கிறாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்றில்லாமல் பெண்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பற்றி பேசும்போது இன்றைக்கு நிறைய வந்து துணி கடையாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து மளிகை கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கடைகளில் வந்து இன்றைக்கி டீ கடையாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்கள் வந்து தன் முதலாளிகளை பயந்துட்டு மணிக்கணக்காக நின்றுட்டு வேலை செய்கிறாங்க. அவர்கள் வந்து பல்வேறு வயதாகின்ற போது பல்வேறு நோய்களுக்கு வந்து அவர்கள் இன்னலாகிறாங்க. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு ஏதேனும் திட்டம் வைத்துள்ளதா? அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த தொழிலாளர்கள், குறிப்பாக பெண்கள், முதியவர்கள் இவங்கள்லாம் அல்லல் படுவதை பார்த்து மிகவும் மனம் வருந்தி, இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக ஜவுளி கடை, மளிகை கடை, அடுத்தது ஹோட்டலாக இருக்கட்டும், அதே மாதிரி நகைக்கடைகள், ஜுவல்லரி மார்ட்டு, இந்த மாலில் வேலை செய்கிறவங்க, இது போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்றுக்கிட்டே தான் வேலை செய்யும். வாடிக்கையாளர் வரும்பொழுது நின்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவது என்பது வேறு, வாடிக்கையாளர் போன பிறகும் அந்த முதலாளிகளுக்கு பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள். ஆகவே இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்த காரணத்தினால் எந்த நிறுவனங்களில் பணியாற்றினாலும் அவர்கள் அமர்வதற்கு சீட்டு கொடுக்கணும், உட்கார்றது இருக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். நம்ம சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை வந்து அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. இந்த பட்டாசு தொழிற்சாலைகளை வரைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது அரசியல் வந்து அந்த திட்டங்கள் இருக்கா? அந்த பட்டாசு விபத்தினால் வந்து பாதிக்கப்படும் தொழிலாளர்கள் நலனை காப்பதற்கு தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்து வருது? அதிகாரிலாம் அழைத்து பேசும்போது சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒரு தொழிலாளர் இருந்துட்டால் 4 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோடு போகக்கூடாது, இது போன்ற தொழிலாளர்களுடைய துயரங்கள் தொடரக்கூடாது என்று முதலமைச்சர் விரும்புகிறார்கள். ஆகவே மாவட்ட அளவிலே ஒரு குழு அமைக்கணும், மாவட்டம் இல்லாமல் மாநில அளவில் ஒரு குழு அமைக்கணும். அது அதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கணும், மாநில அளவிலே இருக்கக்கூடிய ஆணையாளர் இருக்கணும், அதாவது தொழிலாளத்துறை செக்ரட்டரி இருக்கணும், அமைச்சர்கள் இடம்பெற வேண்டும், இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இடம்பெற வேண்டும். இது மட்டும் அல்லாமல் முக்கியமாக அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் எந்த தொழிற்சாலைகளில் அதிகமான அளவு தொழிலாளர்கள் பணிபுரிகின்றார்களோ அந்த உரிமையாளரை அந்த குழுவில் இடம்பெற செய்ய வேண்டும். அப்போ தான் அவருக்கு தான் தெரியணும் அந்த விபத்து தடுப்பதற்கு அவர் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் இன்வால்மெண்ட் வேணும் என்று அவர்களுக்கெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கியிருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் நான் சட்டமன்றத்திலே கூட பேசும்போது மானிய கோயிலில் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வலியை போக்குகின்ற வகையிலே இந்த துறை செயல்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறேன். நிச்சயமாக எதிர்காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த விபத்துகளை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நல்ல தொழிலாளர் தினத்தில் வந்து நல்ல தொழிலாளர்கள், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அரசு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கடைசியாக ஒரு கேள்வி, இந்த தொழிலாளர்கள் விபத்தில் வந்து இறக்கு நேரிடும்போது அவர்களுக்கு வந்து உதவியும் அவருடைய குழந்தைகளுடைய திருமணம் மற்றும் கல்வி செலவுக்கு அரசாங்கம் என்னென்ன உதவிகள் செய்கிறது? முதல்ல பார்த்தீங்கன்னா விபத்து மரணம் நடந்தால் அந்த பணத்தை வாங்குறதுக்கு 10 ஆண்டு காலம்
ஐந்தாண்டு காலம் கடந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு ஒரு விபத்து நடந்தால் அதிகபட்சம் ஒரு நாள் இரண்டு நாளில், அதிகம் போனால் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி அப்டேட்டில் வச்சுருக்கோம். எந்த ஒரு தொழிலாளிக்கும் கிடைக்க வேண்டிய சலுகை எந்த சூழ்நிலையும் காலதாமதம் செய்யவே கூடாது என்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திட்டம். ஆகவே இன்றைக்கி ஒருத்தர் வந்து விபத்தில், ஒரு கட்டிட தொழிலாளி விபத்தில் இறந்து விட்டால் உடனடியாக அவருக்கு 500,000 கொடுக்கக்கூடிய திட்டத்தை வச்சுருக்கோம். உடனடியாக சாதாரண தொழிலாளி இறந்து விட்டால் ஏற்கனவே 100,000 கொடுத்து கொண்டிருந்தோம், அவர்களுக்கு இப்போ 200,000 கொடுத்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னெலாம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் 3,000 ரூபா கொடுத்தோம், ஆண்களாக இருந்தால் திருமணத்துக்கு 5,000 கொடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களாம் 20,000 கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி அந்த தொழிலாளருடைய குழந்தைகள் 6ஆம் வகுப்பு முதல்ல 10ஆம் வகுப்பு மேலே படித்தால் தான் பணமே கொடுத்தோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எந்த தொழிற்சங்கமோ எந்த தொழிலாளியும் கோரிக்கை வைக்காமல் போராடாமலே 6ஆம் வகுப்பு படித்தா 1,000 ரூபா, 10ஆம் வகுப்பு படித்தா 2,400 ரூபா, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தா 3,000 ரூபா, பட்டப்படிப்பு படித்தால் 4,000 ரூபா, மேற்படிப்பு படித்தால் 5,000 ரூபா என இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சார், இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் வந்து தொழிலாளர் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி வரீங்க, என்னென்ன மாதிரி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் என்னென்ன உதவி செய்துட்டு வரீங்க, இப்படி பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைவாக இன்று தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் தொழிலாளர்களுக்கு நீங்கள் விருக்கும் செய்தி என்ன? மாண்பு முதலமைச்சர் அவர்கள், தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாரும் தொழிலாளர்கள் தானே, பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளை தவிர எல்லாரும் தொழிலாளர்கள் தான். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் 2025க்குள் குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த கவனத்தோடு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி அதன் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களாம் கண்டுபிடிச்சு யார் அவங்கள அந்த பணியை அமர்த்தினார்களோ அவர்களுக்கு நீதிமன்ற முறைப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்கி அதற்குரிய தொகையெல்லாம் வசூலித்து அரசாங்கத்துடைய கருவூலத்திலே செலுத்தியிருக்கிறோம். அது மாதிரி கொத்துடைமை தொழிலாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு தேவையான உதவிகள், அதாவது ரேஷன் கார்டாக இருக்கட்டும், கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து இன்னும் சொல்லப்போனால் அவங்களெல்லாம் கொண்டு போய் அமைப்புச்சாரா இந்த தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் அது செஞ்சுருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தொழிலாளர்கள், அது பெண் தொழிலாளர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பகல்லையும் சரி இரவு நேரங்கள்லேயும் அந்த பெண் தொழிலாளர்களுக்குரிய பாதுகாப்பு அதையும் ஏற்படுத்தி இன்றைக்கு தொழிலாளருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி, மாற்றம் மட்டுமல்ல அவர்களுக்கு அனைத்து நலத்திட்டங்களையும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அரசாக, தொழிற்சாலைகளிலே பல்வேறு இடங்களிலே வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய பணி பாதுகாப்பையும் ஏற்படுத்தி அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளி, ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக மே தினம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினத்தை, மே தினத்தை கொண்டாடுகின்ற இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வெளிச்சத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பொதிகை செய்தி பிரிவுக்காக பல்வேறு தகவல்களை வந்து எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பற்றி எங்களுடைய பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொன்னீங்க, 500 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து நிதியுதவி செய்ய போகிறோம் என்று. இந்த தொழிலாளர் தினத்தில் வந்து அது ஒரு நல்ல செய்தி. ஆகவே வந்து இவ்வளோ நேரம் எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க மீண்டும் பொதிகை தொலைக்காட்சியின் நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் தொழிலாளர் நல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.